அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்னடா அது, நாம தெலுங்கில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இவர் பாட்டுக்கு வெங்கட் பிரபு கோட்டுன்னு படம் எடுக்க போகிறாரு. போதாக்குறைக்கு கோட்டு தெலுங்குலையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோட்டுன்னு வழியாகும். அதனால் தெலுங்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுவோம் என்ற சிக்கலில் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கிறார்கள். ஏப்பா தமிழில் தலைப்பு வைங்கப்பா, முக ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாம் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பச்சை தமிழன், அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் பின்னணி பாடகி பச்சை தமிழச்சி. சொல்கிறவே மனசு கூசப்பா, வேண்டாம்ப்பா, தமிழை தமிழனாகிய நீங்களே ஒதுக்கினீங்கன்னா அப்புறம் நான் ஆந்திரக்காரனாக வந்து தமிழில் பேர் வைப்பேன். ஒருவேளை நீங்கள் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டுருங்க, நாளைக்கு தேர்தலில் போய் மக்களை சந்திக்கும் போது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, விஜய் படத்தின் டைட்டில் கோட் சிக்கலை சந்திக்கிறது. விஜய் நடிக்கும் படத்துக்கு GOAT, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது கோட்டுன்னு தமிழில் சொல்கிறாங்க. வெங்கட் பிரபு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் கிரேட்டஸ்ட் அப்படின்னோடனே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனால் தெலுங்கில் இந்த படத்தின் டைட்டிலில் வேறு ஒருவர் படம் எடுத்து கொண்டிருக்கிறார். நரேஷ் உப்பிலி என்ற டைரக்டர் ஏற்கனவே தெலுங்கில் பாகல் என்ற வெற்றி படத்தை இயக்கியவர். இவர் அடுத்து கோட் என்ற பெயரில் ஒரு படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தில் சுரேஷ் மற்றும் திவ்ய பாரதி நடித்து முடித்து விட்டார்கள். படப்பிடிப்பு முடிந்து விட்டது, ஃபஸ்ட்டு காப்பியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நரேஷ் உப்பிலி வந்து ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. இசை வெளியிட்டுலாம் மற்றும் அதுக்கான பேட்டியில் கொடுக்குற ரெடி ஆகிட்டுருக்காரு. இவர் GOAT பேர் வச்சோடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்னடா அது, நாம தெலுங்கில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இவர் பாட்டுக்கு வெங்கட் பிரபு கோட்டுன்னு படம் எடுக்க போகிறாரு. போதாக்குறைக்கு கோட்டு தெலுங்குலையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோட்டுன்னு வழியாகும். இதனால் சிக்கல்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி கோட்டுங்கிற படத்தை நான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கேன், எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் படத்துக்கு கோட்டுன்னு பேர் வைக்க முடியாது, நீங்கள் தெலுங்குலையும் அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது, பேரை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதனால் விஜய் படத்தின் டைட்டிலுக்கு பெருத்த சிக்கல் வந்திருக்கிறது. போதாக்குறைக்கு 80 லட்சம் ரூபா 80 கோடி ரூபா தமிழில், 40 கோடி ரூபா தெலுங்குலன்னு சொல்லி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு 120 கோடி விஜய். அதனால் தெலுங்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுவோம் என்ற சிக்கலில் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தலைப்பு மாறுகிறதா இல்லை வேறு ஏதாவது கதை மாறுதான்னு. ரெண்டாவது நல்ல ஞாபகம், முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது, ஏப்பா தமிழில் தலைப்பு வைங்கப்பா, தமிழ் படத்தில் போய் தெலுங்கு இங்கிலீஷு மராட்டின்னு பேர் வச்சுக்கிட்டீங்களே மோகனே, தமிழில் தலைப்பு வச்சா தான் வரி விளக்குன்னு சொன்னார். அந்த வருஷம் எல்லோரும் தமிழ் படம் வச்சாங்க, தமிழில் டைட்டில் வச்சாங்க. சட்டம் ஆனதுக்கப்புறம் தான் பயந்துக்கிட்டு வச்சாங்க வரி விளக்குன்னு ஒன்று. ஆனால் இப்போது நம்ம அவருடைய மகன் முக ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாம் தலையீழாக மாறிப்போச்சு. இப்போது தொடர்ந்து பாருங்கள், ஃபீஸ்ட்டு லியோ கோட்டு என்ன என்ன பேர், தலைப்பே முதல்ல விளங்கலை. லியோங்கிற தலைப்பே நிறைய பேருக்கு தெரியாது. எதற்காக விஜய் இப்படி ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறார்? அவர் பச்சை தமிழன் தானே, அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பச்சை தமிழன், அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் பின்னணி பாடகி பச்சை தமிழச்சி. எதுக்கு இந்த ஆங்கில மோகம்? ஆங்கிலம்தான் சுதந்திரத்தை கொடுத்து விரட்டி விட்டோம்ல, ஆங்கில மொழியை வைத்திருப்புக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு இணைப்பு மொழி. தமிழுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது மொழி இங்கிலீஷ்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்னா தமிழை உரம் கட்டிட்டு இங்கிலீஷில் தலைப்பிப்பீங்க போட்டிருக்க. ஏப்பா நீங்களாம் என்ன இங்கிலீஷ் அப்பாவுக்கும் இங்கிலீஷ் அம்மாவுக்கு பிறந்தவங்களாம் நீங்கள். தயவு செய்து இப்போ அதே சமயத்தில் ஏறுபுறத்தில் அஜித் எடுத்துங்க, துணிவு வீரம் விடாமுயற்சி இப்படி சுத்தமான தமிழ் பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. அஜித்தும் விஜயும் ஒரே ரேஞ்சில் உள்ளவங்க தான். ஆனால் அஜித் இவ்வளோத்துக்கும் மலையாளி, அவங்க அப்பா மணியையர் மலையாளி, அவங்க அம்மா குஜராத்தி. குஜராத்திக்கும் மலையாளிக்கும் பிறந்த அஜித்து தமிழனாக தன்னை பாவித்து கொண்டு, மலையாளி அப்பாவுக்கும் குஜராத் அம்மாவுக்கும் பிறந்த அஜித்து தன்னை தமிழனாக நினைத்து கொண்டு தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர் வைக்கிறார். ஆனால் விஜய்
தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ் பேர் வைக்கிற, தயவு செய்து விஜய் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டுருக்கீங்க, நாளைக்கு தேர்தலில் போய் மக்களை சந்திக்கும் போது எப்பா அவர் இங்கிலீஷில் பேர் வைக்கிறவர், அவர் தமிழன் இல்லை, நமக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்பாங்கள்ல, கேட்பான். அதனால் அந்த கேள்விக்கு இடமளிக்காத வகையிலே விஜய் இனிமேலாவது சரி இந்த கோட்டை கூட மாற்றிருங்கப்பா, தமிழ் பேர் வைங்க. ஏன் வெங்கட் பிரபுடைய அப்பா கங்கையம்பரன் இங்கிலீஷ்காரன் பிறந்தவரா இல்லை இந்திக்காரன் பிறந்தவரா? அவரும் தமிழன் தானே, தேனிக்காரர் தானே. வெங்கட் பிரபுடைய அப்பா கங்கையம்பரன் சுத்த தமிழன், தமிழ் கவிஞ, பொதுவுடைமைக்கார குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்து விட்டு சொல்கிறவே மனசு கூசுதப்பா, வேண்டாம்ப்பா. தமிழை தமிழனாகிய நீங்களே ஒதுக்கினீங்கன்னா அப்புறம் என்ன ஆந்திரக்காரனை வந்து தமிழில் பேர் வைப்பான்? வேண்டாம், நல்ல இல்லை, விட்டுருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அயோத்தி செல்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன்மீகவாதிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் விபூதி குங்குமம் வைத்து கொண்டு தான் வெளியே வருவார். ஆனால் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் இப்படி இல்லை, அந்த தகவலையும் சொல்லியாக வேண்டும். இயக்குனர் பாலச்சந்தர் படப்பிடிப்புக்கு ஒரு நாள் ரஜினிகாந்த் வந்திருக்கார். வரும்போது எப்பா நீ கடவுள் நம்புறியா இல்லையா? ஆமாம் சார், என் கடவுள் நம்புகிறேன் சார், இடகுண்டலா விடா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்காரு. அப்போது என்னை பார்த்தியா, நான் திருநீர் பூசிருக்கேன், நாளையிலேருந்து ஷூட்டிங் வந்தாலும் சரி வெளியே வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது திருநீர் வச்சுட்டு கிளம்புன்னு இருக்கார். கே பாலச்சந்தர் தன்னுடைய குரு என்பதால் அவர் சொன்னபடி இதுவரையிலும் இதுவரையிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய நெற்றியில் திருநீர் பூசி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவருடைய இல்லத்தில் வைத்து சிவகங்கையை சேர்ந்த பாஜகவுடைய செயற்குழு உறுப்பினரும் ராமர் கோயில் திறப்பு விழா நிர்வாகிகளில் ஒருவருமான சிவகங்கையை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் நேரில் போய் ராமர் கோயில் திறப்பு விழா அழைப்பில் கொடுத்துருக்காரு, நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரஜினிகாந்த். இந்த அடிப்படையில் 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா, 21ஆம் தேதி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்காரு ரஜினிகாந்த். எனவே ராமர் கோவில் திறப்பு விழாவிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்வது உறுதியாகிவிட்டது. 44 வயதான பிரேம்ஜி 20 வயதான பாடகியை மணக்கிறார். கங்கையமரனுக்கு 2 பசங்க, ஒருவர் வெங்கட் பிரபு, தம்பி பிரேம்ஜி. வெங்கட் பிரபுவுக்கு கல்யாணம் ஆகி பெரிய பையன்லாம் இருக்கான், ஆனால் அவருடைய தம்பி பிரேம்ஜிக்கு கல்யாணமே ஆகலை. பிரேம்ஜி வந்து விளையாட்டு பையன், கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஹீ அப்படின்னு சிரிப்பார், படத்துலேயும் அவர் தான் அப்போ தான் சிரிப்பார். அது மட்டும் இல்லை, நிறைய பப்புக்கு போவார், கேளிக்கை விடுதிகள்னு சொன்னால் கம்பல்சரியாக பிரேம்ஜி இருப்பார். கூப்பிட்றீங்களோ இல்லையோ நட்சத்திர இரவு விடுதிகளுக்கு போயிடுவார், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவார், நைட்டு 12 மணி வரைக்கும் தண்ணி அடித்து கூத்தாடுவார். இது தெரிந்து போய் பிரேம்ஜிக்கு புறவுக்கார பெண்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. இந்த வருஷம் புத்தாண்டு செய்தியாக பிரேம்ஜி என்ன போயிருந்தார், நான் இந்த ஆண்டில் கல்யாணம் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் புத்தாண்டு செய்தியில் யாரை கல்யாணம் பண்ணுவேங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கிறது, அவர் பெயர் வினைக்கா சிவகுமார். அவர் வந்து பாடகி, ஏற்கனவே ஒரு 6 மாதமாக அந்த பொண்ணு பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்காரு பிரேம்ஜி அமரன். அந்த பொண்ணு கெட்டியாக பிடிச்சிச்சா என்னமோ தெரில, மோனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரெட்டினி கிங்ஸ்லிய நடிக சங்கீதா பிடிச்ச மாதிரி இரும்பு இப்படி பிடிச்சிட்டார். அதனால் வினைக்கா சிவகுமாரத்தான் திருமணம் செய்ய போகிறார் பிரேம்ஜி. இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு, இதான் என் பொண்டாட்டி அப்படின்னு பிரேம்ஜி ஃபோட்டோ போட்டிருக்காரு, மறக்க முடியுமா என்ன? ஆனால் அவர் இதுவரையிலும் தன்னுடைய வருங்கால மனைவி பற்றி சொல்லினால் கூட ஃபோட்டோ பிடிச்சி நாங்கள் முதல்ல போட்டுருவோம்ல, முதல்ல போட்டுருவோம்ல. நேர்களே, பரபரப்பான புதிய செய்திகளுக்கு, நேர்மையான விமர்சனங்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.